सद्गुरुनाथ महाराज की जय। कलौ भक्ति ही, कलौ भक्ति ही, भक्तिया कृष्ण पुरस्थितः कलील भक्ति नालदा भगवान सुलोमा अड़े मुड़ियो मेरे साधने खड़े कड़े मुड़ी के मुड़िया कलील का कुड़िये जनंगर मंदर खड़ार करना नाले उर साधने ये सीएम मुड़िया आहे नाले साधने खड़े विदिच्चा महर्षि खड़े இந்த சாதனையை செய் அப்படின்னு சொன்ன மகர்ஷிகளே எல்லாம் செஞ்சது போரும் அப்படின்னு உபரதி அடைஞ்சார். அலம் ரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைஹி அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபைஹி பக்தி ரேகைவ முக்திதான். அலம் ரதை விரதானுஷ்டானம்லாம் பண்ணது போரும், தீர்த்த யாத்திரையெல்லாம் பண்ணது போரும் அப்படிங்கிறார். விரதானுஷ்டானத்தை செய்யின்னு சொல்லிட்டு போரும் பாலா, விரதானுஷ்டானத்தை செய்யின்னு இந்த மகர்ஷிகளே தானே சொன்னா. விரதானுஷ்டானங்கள்லாம் செஞ்சது போரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்ய வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, முடிஞ்சா செய், தீர்த்த யாத்திரை செய்ய முடிஞ்சா செய், அலம் யோகை மனசாட அடக்கி யோகாபியாசம் பண்ண முடிஞ்சா பண்ணு, ஆத்மாதான் தான் அப்படின்னு நிற்க முடிஞ்சா நில்லு. ஆனா விரதானுஷ்டானம் பண்ணிதான் பகவான் அடையணும் அப்படிங்கிறது இல்லை, தீர்த்த யாத்திரை பண்ணிதான் பகவான் அடையணுங்கிறது இல்லை, இது ஒரு கட்டாயம் இல்லை, உன்னால முடிஞ்சா செய். கலியுகத்துல மந்தமதிகளாக இருக்கிறதுனால, மந்தர்களா இருக்கிறதுனால பக்தி ரேகைவ முக்தி தான், கிருஷ்ணாராமானுதான் போதும் பகவான் கிடைச்சிடுவானா, நாம கீர்த்தனை மாத்திரத்தினாலே பகவான் கிடைச்சிடுவான் அப்படிங்கிறார். பக்திக்கு பிராமுக்கிய பகவானே சொல்றான், பக்தியாகம் ஏகயாகிராஹியா அகம் ஏவம் விதோர்ஜுனா, நான் பக்தி ஒண்ணுக்கே கிடைப்பேன் அர்ஜுனனை பார்த்து சொல்றான். அனே அர்ஜுனன் கேட்கறான், அதுக்கு என்ன என்ன பிரமாணம், பக்திக்கே கிடைப்பேன்னு சொல்றகே அதுக்கு என்ன பிரமாணம்ங்கிறான். உடனே பகவான் சொல்றான், இப்போ உன்னை ரத்தியாக்கி நான் சாரத்தியா உட்காந்துட்டு உனக்கு தேரோட்டுறேன்டா, அதுதான் பிரமாணம். அகம் ஏவம் விதஹா, ஏன்னா அப்படி யாருக்கும் கிடைச்சிட மாட்டேன், அர்ஜுனனுடைய பக்திக்கு பகவான் கிடைச்சிருக்கு. ஞாத்தும் திரஷ்டும் ச தத்துவேன பிரவேஷ்டும் ச பரந்தபா அப்படின்னு பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துல பக்தியாகம் ஏகையா, பக்தி ஒன்றுக்கே கிடைப்பேன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இதை காட்டிலும் ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவதத்திலே, நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்சேஜ்யா அப்படின்னு, ரோதகதி மாம் யோகா நசாங்கியம் தர்ம ஏவச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது யோகாபியாசங்கள் யாகஜ்யாதிகள் முதலிய சாதனைகளுக்கு கூட நான் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு பகவான் சொல்றான். கிடைக்க மாட்டேன்னா துர்லபன் அர்த்தம், அதாவது சாதனைகளுக்கு கிடைக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை, நிஷேதம்னு அர்த்தம் இல்லை, துர்லபம் கிடைப்பேன் ஆனா துர்லபம், யோகாபியாசம் பண்ணினேயான மிகவும் துர்லபம், உடனே நான் கிடைப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய எப்படி சொல்லியிருக்கார், இதே இந்த பாகவத ஸ்லோகத்திலேயே, யதா வருந்தே சத்சங்கா சர்வசங்கா பகோஹிமாம், சத்சங்கத்துக்கு நான் எப்படி கிடைப்பேனோ, சத்சங்கம் ஒத்தன் சத்சங்கத்தினால என்னை எப்படி அடைய முடியுமோ அதுபோல மற்ற சாதனைகளால என்னை அடைய முடியாது அப்படின்னு சொல்றான். அதாவது பக்திக்கு நான் சுலபன் அப்படிங்கிறத சொல்றான் பகவான். வித்யாகஜேந்திரஸ்யகாஜாதிதுரஸ்யாதவபதே உக்ரஸ்ய கிம் பௌருஷம் குப்ஜாயாக கமனிய ரூபம் அதிகம் கிந்தத் சுதாம்னோதனம் பக்த்யா துஷ்யதி கேவலம் நச குணைஹி பக்தி பிரியோ மாதவஹ. வியாதஸ்யாசரணம் த்ருவஸ்ய ச வயஹ பக்தியா துஷ்யதி கேவலம், பக்தி ஒன்றுக்கே நான் சந்தோஷப்படுறேன், பகவான் சந்தோஷப்படுறான்,
அதுக்கு சில உதாரணத்தை சொல்றார். பக்திக்கு பகவான் எப்படி கிடைச்சா, வியாதசிய ஆச்சரன் ஸ்ரீமத் ராமாயணத்திலே குஹன் அயோத்தியாவாசிகளான அவ்வளவு ஜனங்களும் கதறிண்டு வரா ராமர் பின்னாடி, அவ்வளவு ஜனங்களையும் தமசான தீ தீரத்துல விட்டார், கங்கா தீரத்துல வந்து ராமர் காத்துட்டு இருக்கிறார், குஹன் வரானோபார் குஹன் வரானோபார் அப்படின்னு வேற கேட்கிறார். அவ்வளவு அயோத்தியா ஜனங்களை ஒரு க்ஷணம் ஏமாத்திட்டு கிளம்பினார், அத்தனை பேரும் தூங்கும் பொழுது கிளம்பினார் இல்லையா, அப்படி கிளம்பின பகவானாலே இந்த குஹனை ஏமாத்திட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒத்தன்தானே இவன் ஒருவன் தானே, அவ்வளவு ஜனங்கள் மெனக்கட்டு தேடிண்டு வந்திருக்கிறா, அழுதுன்னு வந்திருக்கிறா, பின்னாடியே வந்திருக்கிறா, கூட வந்தவாள தூங்க பண்ணிவிட்டு கிளம்பிட்டார், ஆனா இந்த குஹனுக்காக காத்து நிற்கிறாராம் குஹனுடைய பக்தி. பகவானுடைய மனோபாவம் எப்படி இருந்திருக்கணும், இந்த குஹனை பார்க்காம போயிட்டோமானா, ஒருவேளை குஹன் கேள்விப்பட்டானா இந்த வழியா தான் பகவான் போனா அப்படின்னு கேள்விப்பட்டானா, ஆஹா நான் தங்க இருக்கிறேன் சிங்கிபீரபுரத்துல, நான் தங்க இருந்தேனே இருந்தும் கூட எனக்கு தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு அவன் அழ போறானே அப்படிங்கிறதுக்காக ஒரு தரிசனம் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு பகவான் நினைச்சானோன்னா, அப்படி நினைக்கலையா, பின்ன என்ன நினைச்சாருன்னா, இங்க குஹன்னு திறக்கிறானே சிங்கிபீரபுரத்துல, நாம் குஹனை பார்க்காம போயிட்டோமானா 14 வருஷம் நாம் எப்படி இருக்க போறோம், குஹனை பார்க்காம நாம் எப்படி இருக்க போறோம், குஹனுக்கு தரிசனம் கொடுக்கலையானா குஹன் அழப்புறானே அப்படிங்கிறத விட பெருமாளுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா குஹனை ஒரு தினம் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சுண்டு குஹன் வரானோ அப்படின்னு காத்துட்டு இருக்கிறார். யாரோ குஹனிடத்துல போய் சொல்லிவிட்டா, உங்களோட அடிக்கடி வந்து பழகுவாளே ஒரு ராஜகுமாரா அவ வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டா, குஹன் கேள்விப்பட்டான், ஆஹா அவர் வந்து நேத்திக்கு பட்டாபிஷேகமாச்சு, நேத்திக்கு தானே பட்டாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கிறா, அதுக்குள்ள வந்துட்டாரா இன்னைக்கு வந்துட்டாரா, என்னிடத்துல அவ்வளவு அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு ஆசைப்பட்டு குஹன் அங்கேருந்து வரான், காய்கனிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வரான். இப்படி வரும்பொழுது பகு தூரத்துல குஹன் வரான், இளைய பிரம லட்சுமண சுவாமி சொல்றார், அதோ குஹன் வரான் அப்படின்னா, அதோ பகு தூரத்துல குஹன் வரான்னா, அவன் என்ன ஒரு சாமானியன் தானே, பகவானுடைய ஒரு கௌரவத்துக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்தி அவர் ராஜாதிராஜனா உட்காண்டிருக்கணும், அவன் அங்கேருந்து வந்து விழுந்து சேவிச்சாரானா யார் அவன் அப்படின்னு விசாரிக்க பகவானுடைய கௌரவத்துக்கு. ஆனா என்னாச்சுன்னா அந்த குஹனை பார்க்கணுங்கிறதுக்காக பகவான் ஓடுறான், பகவானுக்கு இருப்பு கொள்ளல பகவான் ஓடினான், பகவான் ஓடினான்னா லட்சுமண சுவாமி நினைக்கிறார் இவன் என்ன ஒரு ஆளா இவன், இவனுக்காக பகவான் ஓடவாது அப்படின்னு நினைக்க கொஞ்சம் தயங்குறார். இப்படி தயங்கும் பொழுதே சஹசௌமித்ரினா ராம அபியாகச்சது குஹேன சஹா, அந்த லட்சுமண சுவாமியுடைய கையும் பிடிச்சுன்னு இழுத்துன்னு ஓடினார் அப்படிங்கிறார். குஹனிடத்துல வந்து ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி, அவன் ஏழைன்னு நினைக்காம கீழ்மகன் எண்ணாது ஏதலன் எண்ணாது அவனிடத்துல இன்னருள் சுரந்து அவனுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி அவனை இருக்க கட்டி அணைச்சி சீதாதேவியை அவனுக்கு அறிமுகப்படுத்தி மாழை மான்மட நோக்கி உன் தோழி அப்படின்னு அறிமுகப்படுத்தி, லட்சுமணனை அறிமுகப்படுத்துறார் உம்பி எம்பின்னு அறிமுகப்படுத்தி, லட்சுமணன் அறிமுகப்படுத்துறார், அறிமுகப்படுத்தணும்னா எப்படி அறிமுகப்படுத்தணும், என்னுடைய தம்பியான லட்சுமணன், என்னுடைய தம்பியான லட்சுமணன் இவன் அப்படின்னு சொல்லணும், தசரத சக்கரவர்த்தியினுடைய புள்ளே அப்படின்னு சொல்லணும். லட்சுமணன் அறிமுகப்படுத்தணுங்கிறதே இல்லை, குஹனுக்கே தெரியும், இருந்தாலும் அறிமுகப்படுத்தணும்னு ஆசை, அறிமுகப்படுத்தணும்னா ராமருக்கு ஒரு ஆசை, குஹனையும் சகோதரனா ஏத்துக்கணும்னு ஆசை, குஹனோடும் ஐவரானோம் அப்படிங்கிறா இல்லையா கம்பராமாயணத்துல, அங்க தசரத சக்கரவர்த்திக்கு மொத்தம் 5 புள்ளை 4 புள்ளைன்னு தானே பிரசித்தம்னா, குஹனையும் சேர்த்துட்டார் நாங்க மொத்தம் 5 புள்ளை அப்படின்னா, இப்ப நாங்க மொத்தம் 5 புள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டாக்க ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகுணன் 5வது குஹன் அப்படின்னா, ஆனா பகவான் அப்படி சொல்லலையா, இப்ப என்ன சொன்னா எப்படி சொன்னானா, லட்சுமண சுவாமியை பார்த்து சொல்ல குஹனை பார்த்து சொல்றார், உம்பி எம்பி என்றொழிந்திலை புகந்து
உம்பி எம்பியன் ரொழிந்திலே அப்படின்னார். குகனை பார்த்து சொல்றார், உன் தம்பியான லட்சுமணன் என் தம்பி, உன் தம்பியான லட்சுமணன் என் தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சுமணனுக்கும் முன்னாடி குகனுக்கு இடம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் சொல்றான் இல்லையா. வாஸ்தவத்துல ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் அப்படின்னு தான் சொல்லணும். ராம பரத லட்சுமண சத்ரு, ராமனுக்கு அடுத்தது பிறந்தது பரதன் தானே, பரதனுக்கு அப்புறம் லட்சுமணன் சத்ருகன் அப்படின்னு சொல்லணும். ஆனா என்ன ஆச்சுன்னா லட்சுமணன் வந்து பரதனையும் விளக்கி விட்டு தான் ராமர் பக்கத்துல இடம் பிடிச்சிருந்தான். தொட்டில படுத்துட்டு இருக்கும் பொழுதே பரதனையும் மெல்ல விளக்கி விட்டு தான் பக்கத்துல இடம் பிடிச்சிருந்தான். அப்படி அழுது இடம் பிடிச்சிருந்தவனே இப்ப குகன் வந்த உடனே பகவான் மெல்ல விளக்குறானா, குகனை சேர்த்துண்டால் ராம குஹ லட்சுமண பரத சத்ருகுணால் அப்படின்னு இவன் அஞ்சு பேரா. உம்பி எம்பியன் நொழிந்திலை உகந்த் தோழன் நீ எனக்கிங்கு, தோழன் நீ எனக்கிங்குழி என்ற சொற்கள் அடியனேன் மனத்திருந்திடே, ஆழிவன் நான் என் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அவன் என்ன ஒரு சாமானிய வேடுவன் தானே. வால்மீகி பகவான் சொன்னார், ராமருக்கு சமானமான சகா அப்படின்னார். ராமாபிப்பிராயத்தினால ராமர் தனக்கு சமமான சகாவா பக்கத்துல உட்காந்து வச்சுட்டார். அதனால ராமசி ஆத்ம சமசகான்னார். ஒரு வேடுவன் தானே, ஒரு எழுதப்படிக்க தெரியாதவன் தானே, ஒரு ஜாதிஹீனன் தானே, அவனை போய் ராமனுக்கு சமானமா சொல்லுவானேன்னா அவனுடைய அவனுக்கு எழுத பிடிக்க தெரியாதவனோ அவனை வேடுவன்னோ ஆச்சாரம் இல்லாதவன்னோ ஜாதிஹீனன்னோ எதுவும் பார்க்காம. ஆனா பகவான் அவனுடைய பக்தியை பார்த்தார். யாதசிய ஆச்சாரம், அவனுடைய ஆச்சாரம் கிம், அவனுடைய பக்திக்கு பகவான் கிடைச்சிட்டான். படே படே மகர்ஷிகள்லாம் பகவானை பிடிக்கணும்னு பல கோடி ஜென்மாக்களா தபஸ் பண்றான். அப்படி தபஸ் பண்ணியும் கூட அந்த மகர்ஷிகளுக்கு பகவான் கிடைக்கல. ஆனா ஒரு அஞ்சு வயசு குழந்தை அஞ்சே மாசத்துல பகவானை பிரத்யட்சமாக்கி விட்டான். அஞ்சு வயசு குழந்தை நாரதரே சொல்றார், இந்த குழந்தைய இந்த குழந்தைக்கு துருவன்னு பேர். நாரதரே சொல்றார், துருவனை பார்த்து அடே பகவான் ரொம்ப துர்லபண்டா, அவ்வளவு சுலபமா கிடைக்க மாட்டான். முனைய பதவீம் எஸ்யே நிசங்கேன உரு ஜன்மபிஹி ந விதுகு மிருகயம் தோபி தீவிர யோக சமாதினா. தீவிர யோக சமாதினா, யோகாபியாசங்களை பண்ணி உரு ஜென்மபி பல ஜென்மாக்கள்ல முயற்சி பண்ணியும் கூட ந விதுகு, மகர்ஷிகளுக்கு கூட பகவானுடைய பகவானை அடைய முடியல, பகவானுடைய மார்க்கம் என்னன்னு தெரியல. இருக்கும்பொழுது நீ ஒரு அஞ்சு வயசு குழந்தை உனக்கு பகவான் கிடைச்சிடுவானா அப்படின்னு நாரதரே கொஞ்சம் கேட்டு பார்க்கிறார். ஆனா ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த மகர்ஷிகளுக்கு கூட பகவான் கிடைக்கல, ஆனா இந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு பகவான் கிடைச்சி விட்டான். கிடைச்சது மட்டும் இல்லை, சுகாச்சாரியால் அங்க சொல்றார், இந்த குழந்தைக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் வந்தான் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றார், இந்த குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பகவான் வந்தான். இந்த மகர்ஷிகள்லாம் பகவான பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. துருவன் விஷயத்துல இந்த துருவனுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு பகவானுக்கு ஆசை வந்துடுச்சு. பிரத்ய திதிர்ச்சையாகதா அப்படின்னா சொல்றார், இந்த குழந்தைக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா வந்தாங்கிறார். துருவசிய வயா, துருவனுக்கு துருவனிடத்துல அப்படி என்ன யோக்கியத்தை, அஞ்சே அஞ்சு அவனுடைய வயசை பார்க்காம பகவான் கிடைச்சி விட்டான் இல்லையா. ஏன்னா மற்ற மகர்ஷிகள் பண்ற தபஸுக்கும் துருவன் பண்ற தபஸுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற மகர்ஷிகள்லாம் பெரிய பெரியவாதான் இல்லைங்களே, இருந்தாலும் அவ பண்ற தபஸ் எத்தகையதுன்னா நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவளுக்கு இருக்கு கூட. ஆனா துருவன் பண்ற தபஸ்ல அப்படி கிடையாதான். ஏன்னா துருவன் துருவனை பத்தி சொல்றார், மதாசிரயானாம் பக்தானாம் சாதுனாம் ச மகாத்மனாம் அனகங்காரினாம் கோபி விக்னம் கர்த்தும் நசக்குனியாது அப்படின்னு பிருந்தாவன மகாத்மியத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. தேவாலெல்லாம் துருவனுடைய தபஸை கெடுக்க முடியாம பகவானிடத்துல போய் வந்து நின்னா. பகவான் வந்து தேவாலை பார்த்து வேடிக்கையா கேட்டான், பெரிய பெரிய மகர்ஷிகளுடைய தபஸ்லாம் கூட நீங்க கெடுத்திருக்கிறீங்களே, ஒரு அஞ்சு வயசு குழந்தை தானே, அதனுடைய நிஷ்டையை உங்களால கெடுக்க முடியலையா. உடனே தேவர்கள்லாம் அதுதான் என்னன்னு புரியல,
அஞ்சு வயசு குழந்தையா தான் இருக்கான், ஆனா படே தபஸ்வியா இருக்கான், அவனுடைய நிஷ்டையை கலைக்க முடியல அப்படிங்கிறார். இப்ப பகவான் சொல்றான், மதாஸ்ரயானாம் பக்தானாம் சாதுனாஞ்ச மகாத்மனா, இந்த குழந்தை எப்படி தபஸ் பண்றானா, தான் தபஸ் பண்றேன்னு நினைக்கலையா, எல்லாம் பகவான் நடத்துறான், எல்லாம் பகவத் சங்கல்பம் அப்படின்னு நினைக்கிறான். ஆகையினாலதான் எதிர்க்க பகவான் பிரத்யட்சமான உடனே ஸ்தோத்திரம் பண்றான் இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதே யோந்த பிரவிசிய உமவாசம் இமாம் பிரசுத்தாம் அப்படின்னு ஸ்தோத்திரம் ஆரம்பிக்க, எதுவுமே நான் செய்யல, அவன்தான் அந்தரியாமியா இருந்து நடத்திண்டு போனா, நீயே அந்தரியாமியா இருந்து தூங்கி கிடக்கக்கூடிய வாக்கு காயம் எல்லாத்தையும் தட்டி எழுப்பி அதை அந்தந்த காரியங்களை ஈடுபடுத்துறே அப்படின்னு சொல்றான். அப்ப துருவனுடைய மனோபாவம் எப்படி இருந்திருக்கணும், அது இப்படி சொல்றது உண்டு. துருவன் சொல்றானா, அன்னைக்கு நான் அம்மா அப்பாவுடைய மடியில ஏறிக்கணும்னு ஆசைகா போனேனே, அதுவும் உன் கிருபையினாலதான், பட்டுன்னு அப்பா மடியில ஏத்தின்னு இருந்தாரானா நான் தபஸ் பண்ணிருக்க மாட்டேனே, அன்னைக்கு விமுகமா இருந்தாரே அதுவும் உன் கிருபையினாலதான், சுருச்சி அம்மா என்னை ஏசினாலே அதுவும் உன் கிருபையினால்தான், ஒருத்தர் ஏசும் பொழுது பகவான உபாசின்னு சொல்லுவாளே, சுருச்சி அம்மா என்னை திட்டினா திட்டும் பொழுது ஆனா சொன்னா எங்கேயாவது காட்டுல போய் பகவான் ஆசிரி அப்படின்னு திட்டினா, அந்த வார்த்தை வாயில வருவானே, திட்டும் போது பகவான் ஆசிரியின் வார்த்தை வாயில வரும், அதுவும் உன் கிருபையினால்தான், சுனித்தி அம்மா எனக்கு மார்க்கத்தை காண்பிச்சாலே அதுவும் உன் கிருபையினால்தான், நான் கிளம்பணமே எனக்கு நல்ல புத்தி வரணுமே நான் கிளம்பினதும் உன் கிருபையினால்தான், நான் கிளம்பினாலும் நாரதர் கிடைக்கணுமே நாரதர் உபதேசம் பண்ணதும் உன் கிருபையினால், தபஸ் பண்ணதும் உன் கிருபையினால்தான், தரிசனம் கொடுக்கறதும் நீ தான், உன்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண தெரியாம நான் நிற்க, இந்த ஸ்தோத்திரம் பண்ணட்டம் அப்படின்னு நீ அனுகிரகம் பண்ணதும் நீ தான், நான் இப்ப அனுகிரகம் பண்ண நீ உன்னுடைய அனுகிரகத்தினால ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே நான் செய்யக்கூடிய ஸ்தோத்திரத்தை கேட்டு சபாஷ் போடுறதும் நீ தான். ஏன்னா பக்தனுடைய நிலை அப்படி இருக்குமா, ஒவ்வொரு கட்டத்திலையும் பகவத் கிருபையே பார்ப்பான், எதுவுமே தன் செயல் இல்லை எல்லாம் பகவான் நடத்துறான் அப்படின்னு பார்ப்பான். துருவசேச்ச வயா, பெரிய வித்வான்கள்லாம் சேர்ந்திருந்து கூட பகவத் பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ண முடியாம தவிக்கிறான், சாஸ்திரங்களை வைத்து கொண்டு எது பரதேவதே அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாம தவிக்கும் பொழுது ஏதோ ஒரு யானை ஒண்ணு அதை ஒரு முதல ஒண்ணு கவிடுத்தான், அந்த முதல கவினதையே வியாஜமா வச்சுன்றது பரவஸ்துவ நிர்ணயம் எடுத்து, ஒரு முதல கவினத்துக்கு பரவஸ்துவதான் கூப்பிடணுங்கிறது இல்லை, எந்த தேவதையையும் கூப்பிடலாம், யாரும் காப்பாத்தலாம், ஒரு முதலையினுடைய பிடியிலேருந்து ஒரு தேவதையினால விடுவிக்க முடியாதானே, ஆனா இவன் என்ன பண்ணினான் கஜேந்திரன், அதையே வியாஜமா வச்சுண்டா, இப்ப நமக்கு ஆர்த்தி முக்கியம் இல்லை பரதேவத்தை யாருன்னு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டான், முதலையினுடைய பிடிங்கிறது இவனுக்கு ஆர்த்தி, அந்த ஆர்த்தி விலகணும் அப்படிங்கிற எண்ணமா இருக்கும் பட்சத்துல பரதேவத்தை தான் கூப்பிடணுங்கிறது இல்லை, யாரையும் கூப்பிடலாம், ஆனா அது ஒரு வியாஜமா அவனுக்கு ஆயிடுச்சு, அதை ஒரு வியாஜமா வச்சுட்டு பரவஸ்து எது அப்படின்னு நிர்ணயம் பண்ணிவிட்டான். கஜேந்திரனுடைய பக்திக்கு பகவான் கிடைச்சு, யாதவ பதேஹே உக்ரஸ்ய கிம் பௌருஷம் த்ருவஸ்ய ஜவய வித்யா கஜேந்திரஸ்ய கா ஜாதி விதுரஸ்யே, விதுரனுடைய ஜாத்திய பகவான் பார்த்தானா, விதுரன் தாழ்ந்த ஜாதி தான், அவனுடைய ஜாத்திய பகவான் பார்க்கலே, அவனுடைய பக்திக்கு பகவான் கிடைச்சி விட்டார், விதுரனுடைய பக்திக்கு கண்ணபிரான் தூது வந்திருக்கிறார், தூது வந்திருக்கும்போது துரியோதனம் பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், பீஷ்மாச்சாரியால் துரோணாச்சாரியால் கிருபாச்சாரியால் அவாவாளுக்குமே ஆசை பகவானை அழைச்சிட்டு போய் பகவானுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு, ஆனா பகவான் எத்தகையவன்னா நீ பண்ற பூஜையை பகவான் பார்க்க மாட்டானா, நீ என்ன பூஜை பண்ற, நீ சகசிரநாம அர்ச்சனை பண்றியா, லட்சார்ச்சனை பண்றியா, கோடி அர்ச்சனை பண்றியா, சந்தன காப்பு பண்றியா, வசந்தோத்சவம் பண்றியா, பிரம்மோத்சவம் பண்றியா அப்படிங்கிற பார்க்க மாட்டான், பின்ன பகவான் எதை பார்ப்பான்னா உன் ஹிருதயத்தை பார்ப்பான், பாவக்ராஹி ஜனார்த்தனா அப்படின்னு சொல்றான், பெரிய பூஜையா இருந்தாலும் ஆனா துரியோதனன் இப்ப ஏற்பாடு பண்ணிருக்கிற பூஜை பெரிய பூஜை, பெரிய பூஜையா இருந்தாலும் அவன் எண்ணம் சரியில்லை, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், இந்த பூஜையை பார்த்தே கிருஷ்ணன் மயங்கி போயிடுவான், நம்ம கட்சியில சேர்ந்துடுவான் அப்படின்னு துரியோதனுடைய எண்ணம், பகவான் அதை தெரிஞ்சின்றவனா இருக்கிறதுனால இந்த பூஜையை பார்த்து ஏமாறுவானோ
துரியோதனத்துல வந்து புத்திமதி சொன்னான், புத்திமதி சொன்னாலும் துரியோதனனுக்கு ஏறாதுன்னு தெரியும், ஏறாதுன்னு தெரிஞ்சுட்டே தான் சொன்னானா? ஏன் ஏறாதுன்னு தெரிஞ்சுட்டே சொல்லுவானேன்னா, புத்திமதி சொல்லி ஏறல அப்படின்னு பண்ணிவிட்டு அப்புறம் யுத்தத்தை ஆரம்பிக்கணும். யுத்தத்தை ஆரம்பிச்சோமானா, கிருஷ்ணன் சொன்னான், கிருஷ்ணன் புத்திமதி சொன்னான், புத்திமதி சொல்லியும் கூட துரியோதனன் கேட்கல அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லையானா, கிருஷ்ண உத்தரம் தானே புத்திமதி சொல்றதுக்கு என்ன, எடுத்தெடுப்புல யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டானே, இன்னத்துக்கு எதுக்கு இருந்தாலும் கிருஷ்ணன் ஒரு புத்திமதி சொல்லியிருந்தானா, தர்மபுத்திரக்கு ராஜ்யத்தை குடுறா அப்படின்னு துரியோதனன் இடத்துல ஒரு வார்த்தை கிருஷ்ணன் சொல்லியிருந்தானா நடந்திருக்கும் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்குமா? அதனால பகவான் என்ன பண்றான், தூது வந்து தானே புத்திமதி சொல்லி துரியோதனன் கேட்காம கடைசி என்னாச்சுன்னா, கிருஷ்ணன் சொல்லியும் கேட்கல அப்படின்னு அவனும் தள்ள கட்டி திரும்பி வரான். கிருஷ்ணே வியாசாத்தியி ஈஸ்வரே ஹாஜ்யேஹி கிருஷ்ணேன அற்புத கர்மனா அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு பாகவதத்துல. அதுல அற்புத கர்மனா அப்படிங்கிற வாக்கியத்துக்கு ஸ்ரீதரி வியாக்கியானத்துல இப்படி பண்ணிருக்கார். கண்ணபிரான் அங்கேருந்து புறப்பட்டான், சபையிலேருந்து புறப்பட்டான். அத்தனை பேரும் காத்துருக்கிறாளே, பீஷ்மாச்சாரியால், துரோணாச்சாரியால், கிருபாச்சாரியால், எல்லாரும் காத்துருக்கிறார். இப்படி காத்துருக்கு, ஆனா எந்த வீட்டுக்கும் பகவான் போகலையாம். ரதத்துல ஏறிண்டார், உத்தவனையும் ஏத்தினுட்டார், உத்தவன் கூட வந்திருக்கிறான். ரதம் புறப்பட்டது. இத்தனை பேர்ல பீஷ்மர் ஆசைப்படுறார், துரோணர் ஆசைப்படுறார், கிருபாச்சாரியால் ஆசைப்படுறார் அப்படின்னா, தன் திருமாளிகை தன் பவனத்துக்கு கிருஷ்ணனை அழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார்னா, விதுர் ஆசைப்பட மாட்டாரா? விதுர் பேர்பட்ட பரம பாகவதோத்தமர், விதுருக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். ஆனா விதுர் நினைக்கிறார், நாமாவே கூப்பிடவாவது, சபையில எல்லாம் எவ்வளவு பெரிய மகாத்மாக்களா இருக்கிறார், இத்தனை மகாத்மாக்களுடைய மத்தியிலே நாமாவே கூப்பிடவாவது, ஒருவேளை நமக்கு பாக்கியம் இருந்தா பகவான் வரா அப்படின்னு நினைச்சிருந்தார். பரம ஏழை அவர். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பச்சை துளசி மாலை வாங்கி வச்சிருக்கிறார், ஒரு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கிறார். விதுரன் வீட்டுல என்ன போடுவான், கஞ்சி. ஒருவேளை பகவான் வந்தாலும் வருவான் ஒரு ஆசை, ஆகையினால வெளியில போயிருக்கிறார், கடத்தரு பக்கம் போயிருக்கிறார் ஏதோ சாமான் வாங்கறதுக்கு. எந்த அளவுக்கு அவர் ஏழையான், விதுர வெளியில போனாரானா அந்த வஸ்திரத்தை அவர் கட்டிண்டு போவார், விதுர பத்னி போனாலானா அவ கட்டிண்டு போவாளாம். அவ ரெண்டு பேருக்கும் ஒரே வஸ்திரம்தான், ஏக வஸ்திரம்தான். விதுர வெளியில போயிருக்கிறார். இந்த சமயத்திலே பகவான் வந்துட்டான், ரதம் வந்து நிற்கிறது. ரதத்திலேருந்து பகவான் கீழே இறங்கினா கதவு தாளிட்டு இருக்கு, ஜல் ஜல்னு கதவை இடிக்கிறான். கதவை தட்டினா யாரோ இடிக்கிறாளே என்ன சத்தம் அப்படின்னு சம்பிரமப்பட்டு விதுர பத்னி அந்த கதவை இடுக்கு வழியா இப்படி எட்டி பார்க்கறா. எட்டி பார்த்தா நிலைமிக சியாவளமா பீதாம்பரதாரியா பகவான் நிற்கிறான். அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும், பகவானே வந்திருக்கிறான் கதவை தட்டுறான் அப்படின்னா அவரோட நெடுங்கிறது. உடனே பகவான் பார்த்தான், தான் மேல போட்டுருக்கக்கூடிய உத்தரியத்தை கதவு இடுக்கு வழியா உள்ள விடுறானா. உடனே இந்த பீதாம்பரத்தை சுத்தி கொண்டா அவசரப்பட்டு சம்பிரமத்தோடு கூட பரவசப்பட்டா கதவை திறந்தா, பிரம்மாத்யமரே சுரகண துர்லபம் போஜயமாசே பிரேமிகே சுலபம் பாக்யவதி சா விதுர பத்னி பிரம்மாத்யமர சுரகண துர்லபம். கோவிந்த சதகத்துல இந்த கீர்த்தனம் இருக்கு. பிரம்மாதி தேவதைகளுக்கு கூட துர்லபனா இருக்கக்கூடிய பிரபு, ஆனா விதுரம் வீட்டு கதவை இடிச்சுட்டு தேடி வந்தானே, விதுரம் வீட்டை தேடி வந்தானே. பிரக்ஷேப்ய பலம் பரிபக்வம் க்ஷீதோ பிரேம விமுக்தா சர்ம ப்ரததௌ ப்ரக்ஷிப்ய ஃபலம் பரிபக்வம் க்ஷீதௌ. கண்ணனை பார்த்த ஆனந்தத்தினால ஏற்பட்ட பரவசத்தினால தான் என்ன செய்யறோம் அப்படின்னு அவளுக்கு தெரியல. ஏதோ ஒரு உடஞ்ச பலகா அதை எடுத்து போட்டா, இதுல உட்கார்ந்து கொண்டா, அங்க ஒரு பெரிய சிம்மாசனம் ஏற்பாடு பண்ணி போட்டு வச்சிருக்கிறான் துரியோதனன். ஆனா பகவானுக்கு அது பிடிக்கலையா, ஏன்னா அது பிரேமையோட போட்ட ஆசனம் இல்லை. ஆனா இந்த உடஞ்ச மிளகாவா இருந்தாலும் இது பிரேமையினால தத்தமா, அதனால பகவான் இதுல பிரியப்பட்டு உக்காந்து இருக்கிறான்.
அவன் ஏதோ ஒரு வாழைப்பழம்தானே வச்சிருக்கிறான். இவ பரவசத்துல அந்த வாழைப்பழத்தினுடைய தோழியை எடுத்து கிருஷ்ணன் கையில கொடுத்தா சொலைய வாசல எரிஞ்சிருக்கிறாளாம். தோழியை கையில வச்சிருக்கிறான், நன்னா இருக்கு பரம பிரினாம சகேனானே சுதாமாவை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அதுக்குள்ள விதுரர் எங்கேயோ கடத்தரு பக்கம் போனவர் யாரோ வந்து சொல்றா, சுவாமி இது என்ன கடையில பாசார்ல சுத்திட்டு இருக்கிறே, உங்காத்துக்கு கிருஷ்ணன் வந்திருக்கிறானே, எங்காத்துக்கா வந்திருக்கிறான், பகவான் வந்துட்டானா பகவான் வந்துட்டானா அப்படிங்கிறார். அங்கேருந்து அதிவேகமா வரார், எதிர்பார்க்கிறார், நாம் வேற இல்லையே, அவ ஏதாவது பரவசப்பட்டு ஏதாவது அபச்சாரம் பண்ணி வச்சுட போறாளே அப்படின்னு பயந்துண்டே அங்கேருந்து ஓடி வருது. பாக்குறதுக்குள்ளே இங்க பார்த்தா பகவான் கையில தோழிய வச்சுருக்கிறான், சொலையக்களை எரிஞ்சிருக்கிறார். விதுரர் அங்கேருந்து அதிவேகமா ஓடி வரார், கிட்டக்க வந்து நிற்கிறார். விதுரர் பக்கத்துல உக்காத்தி வச்சிருந்தான் ஒரு கிழிஞ்ச இலையா, இலையே கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. அந்த கிழிஞ்ச இலையில கஞ்சியை விடுறா, விடுறதோ கஞ்சி, இலையோ கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, விதுரர் வீட்டு தரையோ கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு. இந்த இலையை போட்டு கஞ்சியை விட்டா கஞ்சி இப்படி அப்படியே செதறதும், இப்படி அப்படி செதறது, இப்படி போ செதறும் பொழுதே உடனே பகவான் என்ன பண்ணினா, திபுஜனா இருந்து சாப்பிட்டுக்கிறவன் பட்டுனு சதுர்புஜனா ஆனானா, நான்கு கைகள் உடையவனா ஆனான், ரெண்டு கைனாலும் பட்டுனு இந்த இலையை பிடிச்சுட்டான், ஒரு கையை கீழே அப்படி ஊனிட்டான் சாப்பிட்றானா. இப்படி விதுரனுக்கு அனுகிரகம் பண்ணினானே காஜாதி விதுரஸ்யே, அவ்வளவு மகாத்மாக்கள், பீஷ்மர் சாமானியப்பட்டவரா, துரோணாச்சாரியால் சாமானியப்பட்டவரா, தன மகாத்மாக்கள் காத்துருக்கும் பொழுது ஆனா விதுரனுடைய ஜாதி என்ன அப்படின்னு பார்க்காம, இல்ல அவர் ஏழையா அப்படின்னு பார்க்காம, அவர் வீட்டை தேடிண்டு பகவான் போனா அவருடைய பக்திக்கு பகவான் கிடைச்சு. யாதவ மதேஹே உக்ரஸ்ய கிம் பௌருஷம், உக்ரசேனன உக்ரசேனம் பெத்த புள்ள கம்சன், கம்சனே மதிக்கல, கம்சன் உக்ரசேனனையே சிறைப்படுத்தி விட்டான், தகப்பனாரையே சிறைப்படுத்தி விட்டான். ஒண்ணுமில்ல, அவனை தட்டி கேட்ட, ஏண்டா இப்படிதான் செய்கிறே அப்படின்னு, அவன் தப்பு செய்யும் பொழுது ஏண்டா இப்படி செய்கிறே அப்படின்னு கேட்டார். நீ யாரா கேட்கறதுக்கு அப்படின்னா, தகப்பனையும் சரிப்படுத்தி விட்டான், பெத்த புள்ள தகப்பனை மதிக்கல. பகவான் வந்து கம்சனை வதம் பண்ணினான். வாஸ்தவத்துல நாம் சத்ருவை வதம் பண்ணினோமானா ராஜ்யம் நமக்கு தானே. இப்ப கிருஷ்ணன் கம்சனை வதம் பண்ணினானா ராஜ்யம் கிருஷ்ணனுக்கு தானே சேர வேண்டியது, கண்ணன் தானே பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டியது. ஆனா கண்ணபிரான் என்ன பண்றான், மெனக்கட்டு சிறைச்சாலைக்கு வந்து உக்ரசேனரை விடுதலை பண்றான். உக்ரசேனரை விடுதலை பண்ணி உக்ரசேனரை பார்த்து சொல்றான், நீங்க தான் ராஜ்யத்தை ஏத்துக்கணும். உக்ரசேனர் சொல்றார், எனக்கே வயசாயிடுத்து, நான் இங்கேருந்து ராஜ்யம் ஆள்றது, வாஸ்தவத்துல உனக்கு தான் ராஜ்யம் சேர்ந்தது, அப்படி அல்ல, நான் ராஜ்யத்தை பிடுங்கணுங்கிறதுக்காக உங்க பிள்ளைய நான் வதம் பண்ணல, ராஜ்யத்துல உள்ள ஆசையினால வதம் பண்ணல, உங்க பிள்ளை அதார்மிகனா இருந்தான், எத்தனை பேருக்கு கஷ்டத்தை விளைவித்தான், ஆகையினால அவனை வதம் பண்ணினேன், ராஜ்யத்துல உள்ள ஆசையினால இல்லை, ஆகையினால இந்த ராஜ்யம் உங்களுடையதுதான், உங்களுடைய ராஜ்யம்தான். பெத்த புள்ள உக்ரசேனனை மதிக்கல, ஆனா பகவான் வந்து கம்சனை வதம் பண்ணி உக்ரசேனனை அமர்த்தி, அரியணையில அமர்த்தி உக்ரசேனனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பகவான் கீழே நின்று கொண்டு, தேவாதி தேவனா இருக்கக்கூடிய பிரபு, எவனுக்காக தேவதைகள்லாம் கிரீட கோட்டையடித்த பாதபீட்டகான், எல்லா தேவதைகளும் எவனுடைய சரணத்துல வந்து விழுவாளோ அந்த தேவாதி தேவனான பிரபு உக்ரசேனனுக்கு கீழே நின்று கொண்டு கைகட்டி வாய்ப்புத்தி தேவா அப்படின்னு கூப்பிடுறான். உக்ரசேனரை இவன் தேவான்னு கூப்பிடுறான். உக்ரசேனரை பார்த்து கேட்கறான், எங்க அப்பாவை வசுதேவரை தேவகி அம்மாவை உங்க புள்ள சிறைப்படுத்தி விட்டான், எங்க அப்பாவை நான் போய் பார்க்கலாமா, எங்க அப்பாவை நான் விடுதலை பண்ணலாமா அப்படின்னு அவரிடத்திலேருந்து பர்மிஷன் கேட்க, இவர் என்ன நிலையில இருந்தார், இந்த நிலையில வச்சான், ஆனா அவரிடத்துல பர்மிஷன் கேட்டுதான் போகணுமா. உக்ரஸ்ய கிம் பௌருஷம், மதுரா வீதியிலே கண்ணபிரான் புறப்பட்டு வரான். ஆகாசத்துல எவ்வளவோ தேவதாஸ்திரீகள்,
கீழ மதுரா வாசிகளான எவ்வளவோ ஜனங்கள், அவ்வளவு ஜனங்கள்ல யாருக்கும் கிருஷ்ண கடாட்சம் கிடைக்கலையாம். தேவதாஸ்திரிகள்லாம் ஆசைப்படுறா, கிருஷ்ண என்ன பாப்பானோ என்ன பாப்பானோ. மதுரா வாசிகளான நாரிமணிகள்லாம் ஒருவேளை கண்ணை என்ன பாப்பானோ அப்படின்னு நினைக்கிறான். யாரையும் பகவான் திரும்பி பார்க்கல, கணிச்சிக்கல, இப்படி புறப்பட்டு வரா. இப்படி வரும்பொழுது யாரோ ஒரு கூணியா ஒத்தி ஒரு சைரந்திரி ஒருவள் அவ கூணி கூணி குனிண்டு போவா. கம்சனுக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்கறது அவளுடைய விருத்தி. அவ கையில சந்தனத்தை எடுத்துன்னு கூணி கூனிண்டு வரா. தன் கூட்டத்திலே ஆனா பகவானுடைய கடாட்சம் அவ மேல விழுந்துதான். குப்ஜாயாக கவனீய ரூபம், நேர அந்த குப்ஜையின் இடத்துல வந்தான். இது என்ன கமகமன் மணக்கிறது, சந்தனமா அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த குப்ஜைக்கு ஒரு சுவாதீனம் வந்துடுத்து. பகவானுடைய தீர்க்கமான புஜதண்டத்தை பிடிச்சி, புஜதண்டங்கள்லாம் சந்தனம் பூசி, வட்டஸ்தலங்கள்லாம் பூசி சந்தன திலக்கமிட, உடனே பகவான் அவளுக்கு ஏதாவது ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். நெடு பாஜார்ல அவளே எதிர்பார்க்கல. அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவளுடைய ரெண்டு கையும் பிடிச்சு தூக்கினான். உதநீனமதச்சுதாக அதி சுந்தரியா போயிட்டாளாம். அத்தகைய ஒரு அழகு வந்துடுது, அத்தியந்த சௌந்தரியம் வந்துடுது. அந்த குப்ஜைக்கு போய் அனுகிரகம் பண்ணினான். கிம்தத் சுதாம்னோ தனம், சுதாமா. இந்த சுதாமா புறப்பட்டு வரார் துவாரகைக்கு. துவாரகைக்கு புறப்பட்டு வரும்பொழுது, குச்சேல துவாரகைக்கு புறப்பட்டு வரும்பொழுதே, கிருஷ்ண சந்தர்சனம் மஹ்யம் கதம் ஸ்யாதீதி சிந்தயன்னே. கிருஷ்ண சந்தர்சனம் மஹ்யம், எப்பொழுதோ அவந்தி நகரத்திலே சாஸ்திர பாடங்கள்லாம் படிக்கும் பொழுது கிருஷ்ணனோட படிச்சது, சாஸ்திரம் படிச்சு குருகுலத்துல பாடம் படிச்சு எவ்வளவு நாளாச்சு. இப்ப அவன் துவாரகாதீசனா இருக்கானாமே, 16108 மகிழ்ச்சிகளா அவனுக்கு, ஜெகன் நிர்வாகமே அவன் கையில. இப்படி இருக்கும்பொழுது நான் இங்கேருந்து போய் நின்னானா நான் அவனுடைய சகா அப்படின்னு சொல்லிக்கலாமா? நான் இங்கேருந்து போய் நின்னானா என்ன அடையாளம் அவனுக்கு தெரியுமா? இல்ல அவன் தரிசனமே எனக்கு கிடைக்குமா? காலவேளையில பிராமணாளுக்கெல்லாம் தானம் பண்ணுவாராமே. ஒருவேளை அப்படி தானம் பண்ணும் பொழுது பிராமண கோஷ்டியில போய் நான் நிக்கிறேன், அப்படி பிராமண கோஷ்டியில நான் நின்று நானும் கையில் நிட்டுறேன், ஒவ்வொருத்தருக்கா பூர்தட்சிணை கொடுத்துட்டே வருவானா? அப்படி பூர்தட்சிணை கொடுத்துட்டே வரும்பொழுது நானும் கை நீட்டினேனா, ஒருவேளை எனக்கும் தட்சிணை கொடுக்கும்போது என்ன பாப்பாரு? இப்படி என்ன பார்த்தாரானா, சுதாமாவோடா நீ அப்படின்னு ஒருவேளை பகவான் கேட்டானா, அஹோ பாக்யம். இல்ல ஒருவேளை அவனுக்கு அடையாளம் தெரியலேன்னா, பகவத் தரிசனம் கிடைச்சது எனக்கு பாக்யம், கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது எனக்கு, கிருஷ்ண தரிசனம் தானே முக்கியம். வரார் துவாரகைக்கு. துவாரகையில வந்து பார்த்தா மாட மாளிகையும் கூட கோபுரமும் பெரிய திருமாளிகை. இப்பொழுது கூட நம்ம கோமதி துவாரகைக்கு போனா எப்படி ஒரு பவனமா இருக்கு, அந்த கோவில பார்த்தா எப்படி ஆச்சரியமா இருக்கு. அப்ப கிருஷ்ண அவதார காலத்துல எப்படி இருக்கும் இந்த பவனம், எப்படி இருந்திருக்கும் பவனத்துடைய வாசல்ல பெரிய பெரிய சிம்மாசனங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. சிம்மாசனத்துல சில பேர் உட்கார்ந்துருக்கிறா, அவளெல்லாம் பார்க்கிறார். எல்லாம் ராஜ பிரமுகாலா இருப்பாவள இருக்கு, பீதாம்பரங்கள்லாம் உடுத்தின்னு இருக்கிறார். ரொம்ப பெரிய மனுஷா போல இருக்கு. அவெல்லாம் ஏதோ பேசிக்கிறார் ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்படி கவனிக்கிறார். என்ன பேசிக்கிறார்? ஒருத்தர் சொல்றார், நான் பகவானுக்கு சமர்ப்பிக்கலான்னு ஒரு 100 மூட்டை லவங்கம்லாம் கொண்டு வந்திருக்கேன், இன்னும் பகவத் தரிசனம் ஆகலை, 1 மாசமா காத்துட்டு இருக்கிறேன், பகவத் தரிசனம் ஆகலை. மற்றொருத்தர் சொல்றார், நாம் நேபாள தேசத்திலேருந்து வரோம், ரத்ன கம்பளங்கள்லாம் 2 கப்பல் கொண்டு வந்திருக்கிறேன், ஏன் போய் உமக்காவது 1 மாசம்தான் இருக்குது, நாம் 4 மாசமா காத்துருக்கேன், இன்னும் பகவத் தரிசனம் ஆகலை, இன்னும் எப்போ கிடைக்குமோ என்னவோ தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார். மற்றொருத்தர் சொல்றார், நான் கேரள தேசத்திலேருந்து வரேன், நான் மூட்டை மூட்டையா ஏலக்காய் கொண்டு வந்திருக்கிறேன், இன்னும் பகவத் தரிசனம் ஆகலை. அவெல்லாம் இப்படி பேசிக்கிறாளாம். அப்படி பேசிக்கிறதை இவர் கவனிக்கிறார். ஆஹா, மூட்டை மூட்டையா இலக்கா கொண்டு வந்திருக்கேங்கிறான், பகவத் தரிசனம் ஆகலைங்கிறான், லவங்கம் கொண்டு வந்திருக்கேங்கிறான், ரத்ன கம்பளங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேங்கிறான், தரிசனம் ஆகலைங்கிறான். நாமோ இப்பொழுதுதான் வந்திருக்கோம். அவனோ 1 மாசமா காத்துருக்கேன்னு சொல்றான், 4 மாசமா காத்துருக்கேன்னு சொல்றான், நாமோ இப்பொழுதுதான் வந்திருக்கிறோம். நாம் கொண்டு வந்ததோ 3 படி அவில், 4 படி அவில் கொண்டு வந்திருக்கிறேன், 1 மூட்டாவில். இதுக்கு பகவத் தரிசனம் கிடைக்குமா?
இன்னொரு மனசு சொல்றது போடா அசடு அப்படி என்ன யோக்கியத்தை எதிர்பார்ப்பானா? யோக்கியத்தை எதிர்பார்க்கறதும் சாமானிய மனுஷன் அல்லவோ, பகவானனா பண்ணி பார்க்க வந்திருக்கிற, எதுக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். வாசல்ல துவாரபாலகா நிற்கிறார், மெல்ல துவாரபாலகாட்ட வந்தார், கிருஷ்ண தரிசனம் ஆகுமோ, பகவத் தரிசனம் ஆகுமோ? துவாரபாலகா அப்படி பார்த்தாரோ இல்லையோ, பிராமணனா இருக்கிறார், பகவத் தரிசனம் ஆகுமா அப்படின்னு கேட்கிறார். இதை பார்த்த உடனே இந்த துவாரபாலகா பட்டுன்னு விலகின்றா, சுவாமி நீங்க உள்ள போகலாம், நீங்க முதல்ல உள்ள போகலாம். ஆஹா, அப்படி இல்லை, நீங்க வேணா பகவானிடத்துல போய் ஒரு வார்த்தை சொல்லுங்கோ, நான் வந்திருக்கிறேன்னு, நான் பின்னாடியே வரேன். உங்களை போல பிராமணோத்தமால யாராவது வந்தா உடனே உள்ள விடும்படியாக பகவானுடைய ஆக்கியம், உடனே உள்ள அழைச்சின்னு போகும்படியா பகவான் சொல்லியிருக்கார். ஆகையினால நீங்க சுதந்திரமா உள்ள போகலாம். இருந்தாலும் இவர் கொஞ்சம் சங்கோச்சப்படுறார், இத்தனை பேர் காத்துட்டு இருக்கா பட்டினி இப்படி போறது, நீங்க சித்த முன்னாடி போய் சொல்லுங்க. என்ன சொல்றது? கிருஷ்ணனோட கூட படித்தவன் சுதாமா அப்படின்னு சொல்லுங்க. அவர்கள் உள்ள வரார்கள், இந்த துவாரபாலகர்கள் உள்ள வரார்கள். ஒரு தர போடப்பட்டிருக்கு, உள்ள சந்தன பலகாயால் செய்யப்பட்ட ஒரு ஊஞ்சல், தங்க சங்கிலி போடப்பட்டிருக்கு, பால் நுரை போன்று பிரகாசிக்கக்கூடிய பரியங் படுக்க, அதில் நிலிமேக சியாவளனா, பீதாம்பர தாரியா, சர்வாங்கிய ஹரிச்சந்தனம், கௌஸ்துபாமுத்த கந்தரனா, காதில் அசையக்கூடிய குண்டலம், குடில குந்தலம், பிரசன்ன முகாரவிந்தமா, ஏகாந்தமா பகவான் சாட்சின்றானா. இந்த துவாரபாலகர்கள் அங்கேருந்து வந்தவர் சுவாமின் ஜெயா விஜயபவா, உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா பகவான் கணிசிக்கவே இல்லை. ஏன்னா பார்க்கறதுக்கு 1000 பேர் வருவா, என்ன பார்க்கறதுக்கு 1000 பேர் வருவா, இப்பொழுது பார்த்தாலும் வந்திருக்கிறாரே. அவர் ஒரு பிராமணனா, பிராமணன் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மண்ய தேவனா இருக்கக்கூடிய பிரபு பிராமணர்களை கண்டா தெய்வமா மதிப்பானே, பிராமணன்னு சொன்ன உடனே பிராமணனா அப்படின்னு கேட்டுக்கிறார். அவர் உங்க கூட படிச்சவரா, கூட படிச்சவர்னு சொல்றார், கூட படிச்சவரா, கூட படிச்சவாள் யார் பிராமணன் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறார். அவர் பெயர் சுதாமாவா அப்படின்னார். சுதாமா அப்படிங்கிற சொல்லு காதுல விழுந்ததோ இல்லையோ, சுதாமா தானே உள்ள வரட்டமே அப்படின்னு பகவான் இருக்கலாம் இல்லையா? உடனே நில கொள்ளலையா, பகவானுக்கு பொறுக்கலையா, பரியங்கத்துல சாஞ்சின் இருக்கக்கூடிய பிரபு உடனே ஜல்லி எழுந்து கொண்டா, சுதாமாவா சுதாமாவா சுதாமா வந்திருக்கிறான், சுதாமா வந்திருக்கிறான் அப்படிங்கிறார். உடனே சரணத்துல நூபுரம் கொஞ்சம் ஜல் 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 அங்கேருந்து ஓடிவர், இப்படி வாசல்ல ஓடி வந்தா சுதாமாவுடைய நிலை எப்படி இருக்கு? கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமா? தரிசனம் கிடைக்கலையானா எங்கேயாவது பூர்திட்சிணை வாங்குற பிராமணால் கோஷ்டியில நின்னோமானா? ஒருவேளை பகவான் பார்த்து அடையாளம் தெரிஞ்சுட்டானா, சுதாமாவோடா நீ அப்படின்னு கேட்டானாலே பாக்யம் அப்படின்னு நினைச்சுட்டு வரக்கூடிய சுதாமாவுக்கு, சுதாமா வந்திருக்கிறான் அப்படின்னு உடனே பகவான் எழுந்துட்டு ஓடி வரா எதிர்கொண்டு அழைக்க அப்படின்னு சொன்னா சுதாமாவுக்கு எப்படி இருக்கு? சுதாமா நினைக்கிறார், அப்படி நினைச்சாரு, இப்படி ஒரு அனுகிரகம் பண்றானே, இப்படி ஒரு கருணையை வருஷிக்கிறானே அப்படின்னு நினைச்சு, கிருஷ்ண கிருபையை நினைச்சு கண்கள்ல கண்ணீர் மல்க உருகி தான் நிற்க முடியாத ஒரு நிலை அப்படி இருக்கார். அதற்குள்ள பகவான் அங்கேருந்து ஓடி வந்தவன் ஆட்சி அவர் மூர்ச்சியாக கீழே விழுந்து போறார். அதற்குள்ள பகவான் வந்து சுதாமாவை கட்டினானா, சுதாமாவை பிடிச்சான், பிடிச்சி தா மார்புல சாத்தின்றான், அவர் இருக்க கட்டி கொண்டான். சக்யுஹு பிரியஸ்ய விப்ரஷே அங்கசங்காதி நிர்வ்ருதஹ ப்ரீதோவ்யமுஞ்ச சதபிந்தும் நேத்ராப்யாம் புஷ்கரே சக்யுகு பிரியஸ்ய விப்ரஷே. சுதாமா இருக்க கட்டின்றா, பகவானுடைய காத்திர ஸ்பரிசம், திருமேனி ஸ்பரிசம் பட்டதுனாலே வேறுபட்ட ஆனந்தம் ஏற்பட்டு மேனி சிலெடுத்த கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் பெருக்கி அப்படி ஒரு பரவசப்பட்டார் சுதாமா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? பரவசப்பட்டிருப்பார் அவரும். ஆனா சுகாச்சாரியால் சொல்றார், சுதாமாவை இருக்க கட்டின்றதுனாலே மேனி சிலிர்த்து கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் விட ஆனந்த பாஷ்பம் பெருக பகவான் நிற்கிறானா? சுதாமாவை இருக்க கட்டின்றதுனால பகவானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஆனந்தமூர்த்தியான பகவானுக்கு சுதாமா வந்துட்டாங்கிறதுனால அவனுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, அப்படி ஒரு பிரீத்தி அடைஞ்சான் அப்படிங்கிறார்.
கிம்தத் சுதாமனோ தனம். இத்தனை பேர் காத்துருக்கும் பொழுது ஆனா சுதாமாவனிடத்த தனியா அப்படி ஒரு அனுகிரகத்தை பகவான் மரிஷிச்சானேன்னா அவனுடைய பக்தி. இங்க சொன்ன பக்தாளுக்குள்ளே அவள் அவள் கொடுத்து அவள் கொடுத்ததை சொல்லிவிடு. சுதாமா உள்ள அழைச்சிட்டு போறார், குசல பிரச்சனங்கள்லாம் பண்றார். சுதாமாவை சிம்மாசனத்துல அமர்த்தி யதார்த்தமாக ருக்மிணி தேவி தீர்த்தம் விட பகவான் பாத பூஜை பண்றானா. ஸ்ரீனிவாசனா இருக்கக்கூடிய பகவான் ஜெகத்குரு தரோபி சதாம் கதிரிஹி ஒரு இடத்துல சொல்றார். சுதாமாவை உட்காந்து வச்சு அவருடைய சரணத்திலே அவருடைய சரணத்துல பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை தான் புரோட்சிச்சுண்டு ருக்மிணிக்கு புரோட்சிக்கிறார். பிறகு பெரிய தாட்டையில எல்லாம் போட்டு பிரசாதங்கள்லாம் பரமாறினா இப்படி மலைச்சு மலைச்சு பார்க்கிறார் சுதாமாவே. பெரிய பெரிய பிரசாதங்களா இருக்கு ஸ்ரீநாத்ஜி பிரசாதங்கள், பிரசாதங்கள்லாம் எப்படி இருக்கு, பெரிய பெரிய பிரசாதங்கள்லாம் போட்டா யதார்த்தமாக போஜனங்கள்லாம் பண்ணி வைக்கிறான். சாப்பிட்டா எடுத்து சுதாமா நினைக்கிறார் நான் ஒன்னா போய் படுத்துக்கலாம், அதித்தின்னா பொதுவா வீட்டு வாசல தானே படுத்துப்பா திண்ணையில, நான் ஒன்னா வாசல போய் படுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டார். உத்தரத்தை உதறிண்டார் கிளம்புறார். அதுக்குள்ள பகவான் பார்த்தான், தான் மலமலன்னு சாப்பிட்டான், கை அலம்பிட்டான், அங்கேருந்து ஓடி வரான், சுதாமாவை கையை பிடிச்சான். என்ன சுதாமா அதித்திய போல வாசல்ல போற, இங்க வா அப்படின்னா கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரார். இந்த அழைச்சிட்டு வந்தா ஒரு சயன கிரகம், அழகான சயன கிரகம். அந்த சயன கிரகத்தினுடைய கதவு தாளிட்டு இருக்கு, தாளிட்டு இருக்கிற கதவை இப்படி ஜல்னு இப்படி திறந்தா அதுல மணிகள்லாம் கட்டியிருக்கு. அந்த கதவை இப்படி திறந்தா ஜல்னோட சத்தம் கேட்டது. உள்ள பார்த்தா தூபம் கமலாடுதான், ஹம்சதூலிகா மஞ்சம், கண்ணபிரான் படுத்துக்கொள்ளக்கூடிய சயனம் பரியங்கம். அந்த பரியங்கத்தை காட்டுறான் சுதாமா, இங்க படுத்துக்கோப்பா அப்படின்னு காட்டுறான். சுதாமா நினைக்கிறான், சுதாமா நினைச்சிருந்தார் இப்ப இவ காட்டக்கூடிய பிரேமைக்கு, பகவான் காட்டக்கூடிய பிரேமைக்கு நாம் எப்படி நடந்துக்கிறது, நாம் பாட்டு இங்க வந்து இப்படி மாட்டினுட்டோமே, நாம் இங்க எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு யோசிச்சார். விசாம கிருஷ்ணன் சொல்றதை கேட்டுருக்கிறதுதான் நல்லது அப்படின்னா விசாம எடுத்து அந்த மஞ்சத்துல சுதாமா படுத்துனுட்டார். சுதாமா படுத்துட்டானா பாத சம்பாகனாதிபிஹி, சுதாமாவனுடைய சரண சமீபம் வந்து உட்கார்ந்து கொண்டானா உடனே பகவான் அவருடைய சரணத்தை பிடிச்சு விட்டான். அவருடைய சரணத்தை பிடிச்சு விடுறார், பாதசேவை பண்றார். ருக்மிணி தேவி திருவாள வட்டம் வீசுறா, விஜனம் வீசுறா, அண்ணா கண்ண இருக்க முடிந்தார் பேசாம படுத்துனுட்டார். கிருஷ்ண கிருபையை நினைச்சிருக்கிறார், இப்படி அனுகிரகம் பண்றானே, இப்படி கிருப பண்றானே நினைச்சிருக்க. உடனே பகவானே மெல்ல அவர் வாய கின்றான், சுதாமா சௌக்கியமா இருக்கியாப்பா, நம்ம குருகுல வாசங்கள்லாம் எவ்வளவு சௌக்கியமா இருந்தது, நம்ம குருநாதன் எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினார், நம்ம குரு மாதா எப்படி ஒரு வாத்சல்யத்தை பிரேமையை நம்ம இடத்துல காட்டுவா. சுதாமா ஒன்னு சத்தியம், தரித்திரனுக்குள்ள தரித்திரனுக்குள்ள தரித்திரன் நீ, கோட்டீஸ்வரனுக்குள்ள கோட்டீஸ்வரன் நான், 16108 லட்சுமி, 16108 லட்சுமி, லட்சுமிக்கு 16108 ரூபத்துல லட்சுமி காந்தனா நான் இருக்கிறேன், சுயம் லட்சுமி காந்தன் அப்படின்னா இப்பேற்பட்ட ஸ்ரீ என்னிடத்துல இருக்கு. பொதுவாகவே லோகத்துல தரித்திரனும் சாந்தி அடைய மாட்டான், கோட்டீஸ்வரன் நிம்மதியா இருக்க மாட்டான், தரித்திரனா இருந்தானா அடுத்த வேளை ஆகாரத்துக்கு என்ன வழி அப்படின்னு கவலைப்பட்டு உட்காண்டு, கோட்டீஸ்வரனா இருந்தானா நிறைய சொத்து சேர்ந்து கொடுத்தேன்னு கவலைப்பட்டு உட்காண்டு, இவ்வளவு சேர்த்த எடுத்து இதெல்லாம் என்ன பண்றது, இங்க எப்படி எப்படி பட்டுவாடா பண்றது, இல்ல இதெல்லாம் ஏதாவது பிடிங்கி விடுவாளா, ஏதோ கவலைப்பட்டு உட்காண்டு. ரெண்டு பேருமே நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா சுதாமா அப்படி ஒரு கோட்டீஸ்வரன் நானும் நிம்மதியா இருக்கேன் சாந்தியா இருக்கிறேன், அப்படி ஒரு தரித்திரன் நீயும் சாந்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா, குரோகோ அனுக்ரஹேணைவ புமான் பூர்ணா பிரசந்தயே, நம்முடைய குருநாதர் சாந்திபணி, நம்முடைய குருநாதர் நம்ம ரெண்டு பேரையும் அணைச்சி நாம் குருகுலத்துல படிக்கிற காலத்துல நம்ம பார்த்து அனுகிரகம் பண்ணினார், அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணினார், குழந்தைகளா நீங்க க்ஷேமமா இருக்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினாரே, அப்படி ஆசீர்வாதம் பண்ணதனுடைய பயன்தான் இன்னைக்கு நானும் பூர்ணனா இருக்கிறேன் நீயும் பூர்ணனா இருக்கிறேன். குருகுல வாசத்தெல்லாம் பத்தி பகவான் பேசிட்டே இருக்கிறான்.
ஆத்ரி பகு நேரா எடுத்து மேலும் கேட்கிறான், நீ எப்பவும் விரக்தனாச்சே, வைராக்கிருஷ்டனா இருக்கிறனாச்சே, எதுலேயும் உனக்கு புத்தி போகாது, விஷயத்துல நீ பந்தப்பட மாட்டேன், ஆரம்ப காலத்திலிருந்து நீ விரக்தனா இருப்ப, உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தா, உனக்கு அனுகூலமான பத்னி அமைஞ்சிருக்கிறாளா, உன்னுடைய பரமார்த்த மார்க்கத்துக்கு அனுகுணமான பத்னி அமைஞ்சிருக்கிறாளா, இப்படிலாம் பேசிட்டே வரான். பேச விரும்பும்பொழுது சுதாமாவை பார்த்து பகவானே கேட்கிறான், பகவான் எதிர்பார்த்தான் சுதாமாவா கொடுப்பா நான். வாஸ்தவத்தில் சுதாமா வந்திருக்கும் பொழுது உள்ள நுழைஞ்ச உடனே எடுத்து கொடுத்துருக்கணும். சுதாமா பார்த்தா இந்த தாட்டு இலையை போட்டு இங்க பரமர பிரசாதங்கள்லாம் பார்த்தவன், இங்க உள்ள சர்வசம்பத் சமிருத்தியை பார்த்தவன், இது என்ன நாலு பிடி அவில கொண்டு வந்திருக்கிறேன், இந்த அவிலப்பே கொடுக்கவாவது, இதவே உபகாரமா கொடுக்கவாவது அப்படின்னு அவன் நினைக்கிறான், சுதாமா நினைக்கிறான், ஒளிச்சுட்டான். உடனே பகவானே சுதாமாவுடைய வாய நின்றான், சுதாமா உங்காத்து மாமி எனக்கு ஏதாவது கொடுத்து அமைச்சிருக்காளா, நீ விரும்பும் ஏதாவது கொடுத்து அமைச்சிருக்கிறாளா, ஏன்னா இவனுடைய திரௌபதினிக்கு கல்யாணின்னு பேரான், அவன் அவ்வளவு ஏழை, சுதாமா அவ்வளவு ஏழை, அவ்வளவு குழந்தைகள்லாம் இருக்கு, இந்த குழந்தைகள் அழுதா கூட பக்கத்தாத்துல போய் குழந்தை அழுது சித்த ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்க மாட்டான் அவனுடைய பத்னி. ஆனா இன்னைக்கு துவாரகைக்கு புறப்படுறார் பர்த்தா, துவாரகைக்கு போறார், கிருஷ்ணனை பார்க்க போறார் அப்படின்னதும் நீங்க சுதாமா கேட்டார், ஏதாவது வச்சிருக்கையோடி நான் பகவானை பார்க்க போறேன், ஏதாவது வச்சிருக்கையோடி அப்படின்னு கேட்டார். இப்படி கேட்டுட்டாருங்கிறதுக்காக கிருஷ்ணனுக்கு அப்படிங்கிறதுக்காக தாம் பெத்த குழந்தை அழுதா கூட பக்கத்தாத்துல போய் நீட்டாதவோ, இன்னைக்கு கிருஷ்ணனுக்குங்கிறதுக்காக யாசித்வா சதுரோ முஷ்டினே யாசித்வா சதுரோ முஷ்டி. ஒரு வீடா போய் எங்க ஆத்துக்காரர் துவாரகைக்கு போறதா இருக்கிறார், எங்க ஆத்துக்காரர் துவார கிருஷ்ணனை பாக்குறதா இருக்கிறார், ஏதாவது உபகாரம் இருக்கோ அப்படின்னு வெட்கத்தை விட்டு நாலு வீட்டுல போய் வாங்கிட்டு வந்தா இல்லையா. இவர் இப்படி திரும்பி போனாரானா முதல் வார்த்தை அவன் என்ன கேட்பா, நான் கொடுத்தமிச்சேனே அந்த அவில கிருஷ்ணன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்பா இல்லையா. அத பகவான் நினைக்கிறான், அப்படி வாங்கிட்டு வந்ததாச்சே, அதெல்லவோ எனக்கு பரம பிரீணனம், எனக்கு பரம பிரீத்தியானது அப்படின்னு பகவான் நினைக்கிறான். பத்திரம் புஷ்பம் பழம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி, ஒரு பத்திரமானாலும் ஒரு காஞ்ச துளசீதரத்தை என் சரணத்துல போட்டாலும் பக்தியா பிரயச்சதி, பக்தியோட போட்டுவிட்டு ஆனா பகவான் அதுக்கு பரம பிரசன்னத்தை அடைஞ்சு விடுறான். ஆகையினாலே பகவானே நிமிடுறான், பகவானே நின்றான், கொடுத்தமிச்சிருக்கிறாளா அப்படின்னு கேட்கிறான். அப்போ கூட அவர் கொஞ்சம் ரொம்ப சங்கோச்சியா அவர் சங்கோச்சப்படுறார், அதை ஒழிச்சு இப்படி வச்சுருக்கிறார், என் மூட்டை அங்கே தெரிகிறது, அதை அப்படி ஒழிச்சு வச்சுருக்கிறார், கண்ண முடின்னு இப்படி இருக்கிறார். நிற்கும் பொழுது ஸ்வயம் ஜஹார கிமிதி சுக தந்துலானே பரம பிரீணனம் சகேன், உடனே பகவானே பார்த்தா இது என்ன மூட்டை அப்படின்னா பட்டுனா அவர் கையில அதை பிடிக்கினா, உடனே அவர் திருப்பி அதை வாங்குறதுக்குள்ள பட்டுன்னு மலமளன்னா அவிழ்க்கிறான், இது ஒண்ணும் இல்லைன்னு வரார், சும்மா இரு அப்படிங்கிறான், பட்டுன்னு மலமளன்னா அவிழ்க்கிறான். இப்படி அவிழ்த்தா இது என்ன ஆக போறதோ, என்ன அது வெறும் அவிழ்னா என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறார். நீ பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த அவிழ் அப்படி பார்த்தவன் பரம பிரீணனம் சகே, ஆஹா சுதாமா எனக்கு ரொம்ப பிரீத்திகரமானதாச்சே, இதை கொண்டு வந்திருக்கிறையே அப்படின்னா பட்டுன்னு எடுத்து லபக் லபக்னு வாயில போட்டுக்கிறான், ஒரு பிடி எடுத்து இப்படி வாயில போட்டுனா உடனே அடுத்த பிடியை எடுத்துக்கிறான். இப்படி அடுத்த பிடியை எடுத்த உடனேயே ருக்மிணி தேவி அங்கேருந்து ஓடி வந்தா பகவானுடைய கையை பிடிச்சா, ஏதாவதாலம் விஸ்வாத்மன்னே சர்வசம்பத் சமிருத்தகேகே அஸ்மின் லோகே அசவா முஷ்மின்னே ஏதாவதாலம் விஸ்வாத்மன்னே சர்வசம்பத் சமிருத்தகே, சர்வசம்பத் சமிருத்தி ஏற்படுறதுக்கு இது ஒண்ணு போருமே, இந்த ஒரு பிடி எடுத்துட்டது போருமே அப்படின்னா, சர்வசம்பத் சமிருத்தி ஏற்படுறதுக்கு அப்படின்னு யார் சொன்னா, சாட்சாத் மகாலட்சுமி இல்லையா, மகாலட்சுமி தானே ருக்மிணி தேவி, அவவாயால் வந்துடுத்து இல்லையா. உடனே பகவான் பட்டுன்னு கீழே வச்சு சுதாமாவை பார்க்கறான், ராத்திரி பூரா
மாத்தி மாத்தி குருகுல வாசத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். மறுநாள் பொழுது விடிஞ்சது. சுதாமாவை பகவானே வழி அனுப்பி வைக்கிறான். நந்திதா அப்படிங்கிறார். பின்னாடியே வந்து பவனத்துடைய வாசல வந்து நின்று சுதாமாவை பார்த்து ஒரு கடாட்சம் அணினான். இங்கே திரும்பி வரார் சுதாமா தன்னுடைய ஊருக்கு. அப்படி திரும்பி வரும்பொழுதே அம்பே கிருஷ்ணனை பார்க்க போனேனே, ஒன்றும் ஒரு ரூபா கூட கையில் கொடுத்தான பிள்ளைக்கு பஸ் சார்ஜுக்கு கூட அப்படின்னு நினைக்கலையா? ஏன்னா அப்படி பகவான் ஏதாவது கொடுப்பான் ஏதாவது கொடுப்பான் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு போயிருந்தாருன்னா எதிர்பார்த்துன்னு போயிருந்தாரானா ஒன்று கொடுக்கலையேன்னு நினைக்கிறதுக்கு எப்படி வந்தார் அவர்? விரும்ப எப்படி வந்தார்? கிருஷ்ண சந்தர்சனம் மையம் கதம் சாதித்தி சிந்தையன்னே, கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு ஆசையாக வந்தார். இப்போ திரும்பி போகும்போது எப்படி போறார்? அப்படி ஒரு தரிசனம், அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிவிட்டான் இல்லையா? இப்ப திரும்பி போகும்போது நினைக்கிறார், பாகம் தரித்ர பாபியான் அனுகிரகம் பக்தியில அவன் என்ன மிச்சித்தானே அனுகிரகத்துல. அவன் பண்ணின அனுகிரகத்துக்கு அவன் பண்ணின கருணைக்கு நான் பண்ணின பக்தி போறாது இப்படிலாம் நினைச்சிட்டு வரார். தன்னுடைய ஊருக்கு வந்து பார்த்தான். ஒரு பெரிய பவனம் தெரிகிறது. துவாரகையில் எப்படி கிருஷ்ண பவனம் இருந்ததோ அதே போல ஒரு பவனமா ரத்தம் கச்சிதமா இருக்கு. இப்படி ஒரு பவனம். இந்த பவனத்தை பார்த்தான். அடாடா என்னடா அது, நான் துவாரகைக்கு போயிருக்கிற சமயமா என் குடிசையை எவனோ ஆக்கிரமிச்சுட்டான் போல இருக்கே. குழந்தை குஞ்சுகள்லாம் எங்க போச்சோ தெரியலையே, என்னுடைய பத்னி எங்க போனாலோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறார். இப்படி நினைக்கும் பொழுதே குட்டு வாத்தியங்கள்லாம் கேட்கறது, வாத்திய கோஷங்கள்லாம் கேட்கறது, நாயனங்கள்லாம் ஊதிண்டு வரா. இது என்ன வருது அப்படின்னு பார்க்கிறார். இப்படி பார்க்கும் பொழுதே பூர்வ கும்பம் எடுத்துட்டு வரா. வேத மந்திரங்கள்லாம் சொல்றா, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜா மந்திரங்கள்லாம் சொல்றா. யாரோ பெரியவா வரா புலருக்கு, அதான் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு பூர்ண கும்பங்கள்லாம் போறது அப்படின்னு நினைச்சுக்கிறார். இப்படி நினைச்சுக்கும் பொழுதே அவன் என்ன பண்ணா, அங்கேருந்து பூர்ண கும்பம் எடுத்துட்டு வந்தா சுவாமி அப்படின்னு நீட்டுறா அவர்கிட்ட. உமக்குதான், உமக்குதான் சுவாமி வரவேற்பு, இது உங்க பவனம் தான். ஏன் பவனமா அப்படின்னு பாக்குறார். உள்ள வந்து பார்த்தா ருக்மிணி தேவி என்னென்ன நகை போட்டு இருந்தாலோ அவ்வளவு நகையும் அத்தனை பூஷணங்களும் கல்யாணி போட்டு அப்படி ஒரு சர்வசம்பத் சமிருத்திய பகவான் கடாட்ச மாத்திரத்தினாலே இவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் கொடுத்துட்டான். பகவான் அனுகிரகம் பண்ணினான் கொடுத்தாங்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை. என்ன ஆச்சரியம்னா, அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிவிட்டான் சம்பத் வந்துடுத்துன்னு உடனே பொதுவாகவே சம்பத்து கிடைக்காத பரியந்தம் கிடைக்கலையேன்னு இருப்பா. சம்பத்து இல்லையானா பந்தப்படலை விஷயத்துல அப்படின்னு ஆச்சரியம் இல்லை. யாருமே சம்பத்து வந்துடுத்துனா கொஞ்சம் மாறிடுவாங்க, அவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறிடும். சம்பத்து கையில கிடைச்சுடுத்துன்னு சொன்னா அதுல பந்தப்பட்டுடுவா, கிருஷ்ணனை மறந்துடுவா. ஆனா இவர் எப்படி இருக்கிறாருன்னா, அப்படி ஒரு சம்பத்து கிடைச்ச பிறகும் கூட விஷயான் ஜாயா தியட்சியன்னு புபுஜே நாதி லம்பட்டா அப்படிங்கிறார். இந்த சம்பத்துல எதை பார்த்தாலும், பவனத்தை பார்த்தாலும், கோஷ்டத்தை பார்த்தாலும், நிதி கோஷத்தை பார்த்தாலும், தானிய கோஷத்தை பார்த்தாலும், தன கோஷத்தை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் இப்படி தனகோஷம் இருக்கா, இங்க நாதி தானிய கோஷம் இருக்கா, இவ்வளவு ரத்தனம் இருக்கா, ரத்தனங்கள் என்னடா இல்ல எல்லாத்தையும் எண்ணி வை, இந்த நிதி கோஷங்கள் எவ்வளவு பணம் இருக்க எண்ணி வை அப்படிங்கலையா? எப்படி நினைச்சாருன்னா, எதை பார்த்தாலும் நிதி கோஷத்தை பார்த்தாலும், தானிய கோஷத்தை பார்த்தாலும், தன கோஷத்தை பார்த்தாலும், கிருஷ்ண கிருப்பே கிருஷ்ண கிருப்பே கிருஷ்ண கிருப்பை அப்படிங்கிறார் அழறார். உடனே கிருஷ்ண கிருப்பைங்கிறார் அழறார். ஆரம் முதல்ல தரித்திரனா இருக்கும் பொழுது, கையில தனம் இல்லை, தனம் இல்லாம இருக்கும் பொழுது அவருக்கு என்ன ஒரு மனோநிலை இருந்தது? ஆனந்த சமிருத்தியா அவருடைய மனோநிலை இருந்தது. அதாவது கிருஷ்ண பக்தி சமிருத்தியா, கிருஷ்ண பிரேம, கிருஷ்ண பிரேமையினுடைய சமுத்திரத்துடைய எல்லைன்னா குருநாதால் அவர ஹரிகத்தானத்துல ஹரிங்கிற கிரந்தத்துல கிருஷ்ண பிரேம கிருஷ்ண பிரேமையினுடைய குணத்தினுடைய எல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை கண்டுடலாம். ஆனா கிருஷ்ண பிரேம சமுத்திரத்துக்கு ஒரு எல்லை காண முடியாதுன்னா. ஆனா வேடிக்கை பாருங்க, கிருஷ்ண பிரேம சமுத்திரத்தினுடைய எல்லை இந்த சுதாமாவா. அவருடைய மகிமை அப்படி இருந்ததுன்னா, முதல்ல சம்பத்து இருக்கும் பொழுதும் எப்படி ஒரு திருடபக்தனா இருந்தாரோ அதே போலயே சம்பத்து இல்லாம இருக்கும் பொழுது எப்படி ஒரு திருடபக்தனா இருந்தாரோ அதே போலயே சம்பத்து கிடைச்ச பிறகும் கூட அப்படி ஒரு திடபக்தரா இருந்தார். விஷயத்துல பந்தப்படலை.
அப்படிங்கிறது தான் சுதாமாவனுடைய பெருமை, சுதாமாவனுடைய மகிமை. கோபிகா ஜீவன ஸ்மரணம்.